சண்முகம் சார் சொல்லுங்க அதாவது இந்த மூன்று சட்டங்கள் என்ன சொல்கின்றன முதல்ல விவசாயிகள் அடிப்படையா அந்த மூன்று சட்டங்கள்ல தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் அம்சங்கள் அடிப்படை அம்சங்கள் என்ன இல்லை பொதுவாக வந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொல்லுவாங்க இப்போ விவசாயிகளுடைய நிலைமையிலேருந்து மாற்றம் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் நாங்கள் அதுக்கான தான் இந்த சட்டங்கள்லாம் ஏற்றிருக்கிறோம் என்று சொல்லி பிரதமர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் சொல்கிறாங்க அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை தவிர வேறு எதுலேயும் இவ்வளவு விளக்கங்கள் பிரதமர் தரப்புலேருந்து கொடுத்ததே கிடையாது அவர் பொதுபாலும் பாராளுமன்றத்தில் பேசுகிறதில்ல இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறதில்ல அவர் ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருப்பார் ஆனால் இந்த மூன்று சட்டங்கள் சம்மந்தமாக தொடர்ச்சியாக பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு விளக்கம் சொல்கிறாரு அப்படின்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இந்த மூன்று சட்டத்தில் முதல் விஷயம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதை பொறுத்த வரைக்கும் முதல்ல அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வரப்பட்டதுடைய நோக்கம் இந்த உணவு தானியங்கள் பருப்பு வகைகள் எண்ணெய் வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட அத் அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி தட்டுப்பாடின்றி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதை உத்தரவாதப்படுத்துவது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது இந்த நோக்கத்தை முற்றிலும் சீரழிக்கக்கூடிய வகையிலே தான் இப்போது திருத்தச் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்க இந்த பொருட்களையெல்லாம் கம்பெனிகள் பெரும் வர்த்தக நிறுவனங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொள்முதல் செய்யலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஸ்டாக் வைக்கலாம் எவ்வளவு நாளைக்கு வேண்டுமானாலும் ஸ்டாக் வைக்கலாம் என்கிற முறையில் ஒரு சுதந்திரம் என்பது நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நிறுவனங்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய பெரும் வர்த்தகர்கள் இத்தகைய பொருள்கள் பூரா கொள்முதல் படி ஸ்டாக் வச்சுட்டாங்கன்னா மக்களுக்கு எப்படி பொருள் கிடைக்கும் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்து கொடுத்தாலும் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை அவர்கள் ஏற்படுத்தி விலையை உயர்த்தி மக்கள் இது க இது வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி அபரிமிதமான விலை விலைக்கு விட்டு கொள்ளையில்லாமல் முடிப்பார்களே தவிர இது அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே இருக்கிற உத்தரவாதத்தையும் அளிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த சட்டம் என்பது இருக்குது இதனால் விவசாயிகளுக்கு லாபம் இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது சட்டம் வந்து விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் பாதுகாப்பு ஒப்பந்த சட்டம் விவசாயிகள் வந்து கம்பெனிகளோட நிறுவனங்களோட நேரடியாக ஒப்பந்தம் செய்து கொண்டு முன்கூட்டியே விலை உட்பட ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களோடு அவர்களுக்கு தேவையானது உற்பத்தி செய்து தருவது என்கிற முறையில் ஒப்பந்த சாகுபடி சட்டம் என்பது சொல்லப்படுது உங்களுக்கு நினைவு இருக்குதுன்னு நினைக்கிறேன் குஜராத்தில் சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெப்சி கம்பெனி எங்களுடைய உருளைக்கிழங்கை விவசாயிகள் பயிரிடுகிறார்கள் என்று சொல்லி வழக்கு போட்டு விவசாயிகள் மேலே வழக்கு போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் அதற்கு இழப்பீடு தர வேண்டும் என்கிற ஒரு வழக்கு வந்து நாடே கொந்தளித்தது உங்களுக்கு தெரியும் அப்புறம் வேறு வழி இல்லாமல் பிரதமர் உட்பட தலையிட்டு அந்த வழக்கை திரும்ப பெற வைக்க வேண்டிய அளவுக்கு அரசியல் தலையீடு என்பது தேவைப்பட்டது ஒரு பெப்சி கம்பெனி உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கு இப்படி தான் இருக்கான் உருளைக்கிழங்கு ஸ்கொயர் சதுரமாக இருக்குமா விட்டமாக இருக்குமா உருளைக்கிழங்குனா உருடியாக தான் இருக்கான் அங்கே சைஸ் மாதிரி நீங்கள் உற்பத்தி பண்ணிடுறீங்க அப்படின்னு வழக்க போகிறானா ஒரு கம்பெனியே இந்த மாதிரி வழங்க போகிறானா கம்பெனிகளோடு நீங்கள் நேரடியாக ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் விலை உத்தரவாதம் என்று அவர்கள் சொல்லுவது என்பது ஒன்று உணவு பாதுகாப்பில் மிகப்பெரிய சரிவு என்பது ஏற்படும் இந்திய நாட்டு மக்களுடைய உணவு உற்பத்தி உணவு பாதுகாப்பில் ஏன்னா கம்பெனிகள் வருகிற போது அவர்கள் உலக சந்தையில் எதற்கு மார்க்கெட் இருக்கிறதோ எதற்கு கிராக்கி இருக்கிறதோ அதைத்தான் உற்பத்தி செய்ய சொல்வார்களே தவிர இந்திய நாட்டு மக்களுக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது எங்கே தேவை எதற்கு தேவை இருக்கிறதோ அதை தான் உற்பத்தி செய்ய சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது அதில் என்ன சொல்கிறாங்க கம்பெனி கேட்கக்கூடிய வடிவத்தில் கேட்கக்கூடிய அளவில் அதை வந்து உற்பத்தி தரணும் உதாரணத்துக்கு இப்போ மல்கோவா மாம்பழம் இருக்குன்னு வச்சுங்க ஒரு மம் மல்கோவா மல்கோவா மாம்பழம் ஒரு கிலோ இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பந்தம் போட்டால் ஒரு கிலோ இல்லைன்னா அவங்க நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்த அடிப்படையில் விலை என்பது கிடைக்காது ஏன்னா நாங்கள் கேட்ட அடிப்படையில் நீங்கள் தரல நீங்கள் கேட்ட சைஸில் நீங்கள் தரல என்று சொல்லி விவசாயிகள் அந்த விலை கிடைக்காமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோடு ஒரு குறிப்பிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மொத்த மாம்பழத்திலே ரிலையன்ஸ் வாங்குறதுன்னு முடிவு பண்ணால் அங்கே வேறு கம்பெனி யாராவது வருவாங்களா இந்த மாதிரி பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வருகிற போது ஸோ விவசாயிகள் முழுக்க முழுக்க அந்த ஒரு கம்பெனியை சார்ந்து தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே அந்த விதத்தில் பார்த்தாலும் இது விவசாயிகளுக்கு இல்லை விலை ஒப்பந்த அடிப்படையில் விலை தரவில்லை என்று நீதிமன்றத்துக்கு போய்லாம் வழக்கு நடத்தி பெரிய நிறுவனங்களை எடுத்துலாம் வழக்கு நடத்தலாம் விவசாயிகளால் அந்த விலை என்பது பெற முடியாது மூணாவது நிலம் மட்டும்தான் எங்கள் பேரில் இருக்கோம் எல்லாத்தையும் அவர்கள் தீர்மானிப்பார்கள் ஏன்னா அவங்களோட நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இடுபொருளாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு மரபணு மாற்று விதைகள் அவங்க கொண்டு கொடுக்குறான்னு வச்சுங்க உங்களால் என்ன செய்ய முடியும் மரபணு மாற்றுவதையை எடுத்து கடுமையான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தடுத்து நிறுத்துக்கான முயற்சி என்பது நாடு முழுவதும் நடைபெறுகிறது இப்போ பன்னாட்டு நிறுவனங்களோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்யப்படுக செய்ய விவசாயிகள் செய்து கொள்கிற போது மரபணு மாற்று விதைகள் வந்தால் தடுப்பதற்கு இந்த சட்டத்தில் ஏதாவது இருக்கா எதுவுமே கிடையாது அதாவது ஒட்டுமொத்த இந்திய விவசாயத்தை கார்பரேட்டுகள் கபலீகரம் செய்து கொள்வதற்கான வழியை திறந்து விடுவது தான் இந்த சட்டத்துடைய மிக முக்கியமான அம்சம் மூணாவது சட்டம் ஒரே நாடு ஒரே சந்தை என்கிற ஒரு கவர்ச்சிகரமான முழக்கத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை எங்கே அதிக விலை கிடைக்கிறதோ அங்கே போய் கொள்ளலாம் கேட்பதற்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் துரதிசுவாசமாக என்னென்னா இந்தியாவில் எண்பத்தாறு சதமானம் சிறு குறு விவசாயிகள் அவர் அவர்களுடைய தாலுகாவை விட்டே வெளியே போக மாட்டாங்க இப்போ நம்ம தாலுகா விடுத்துங்க லால்குடி லால்குடில் இருக்கிற விவசாயியே சென்னையில் வந்து ஏதாவது வியாபாரம் பண்ணுறாரா அங்கே உற்பத்தி பண்ண பொருளை லாரியில் கொண்டு வந்து இங்கே இங்கேயாவது விற்கிறாரா அப்படிலாம் யாரும் போகிறது கிடையாது இந்த சிறு விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் வந்து வாங்குவாங்க அவங்கள்ட்ட பெரிய நிறுவனங்கள் வாங்குது அவங்க தான் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்களே தவிர விவசாயிகள் நேரடியாக எங்கே நல்ல விலை கிடைக்கிறதோ மும்பையில் வாழைப்பழத்துக்கு நல்ல விலை கிடைக்கிறதுன்றதுக்காக யாரும் இங்கேருந்து ஒரு லாரி வாழைப்பழத்தை அங்கே ஏற்றிட்டு போக போகிறது ஏற்றிட்டு போக முடியாது அவங்களுக்கு அதுக்கான நேரமும் கிடையாது சிறு குறு விவசாயிகள் அவங்க தான் விவசாயத்தையும் பார்க்கணும் உற்பத்தி செய்த பொருளை விற்கவும் செய்யணும் ஸோ அந்த மாதிரியான ஒரே நாடு ஒரே சந்தை என்று சொல்வதனாலேயே இவங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைச்சிடும் அப்படின்லாம் கிடையாது இதன் மூலமாக வரக்கூடிய ஆபத்து என்ன அதாவது அரசாங்கம் கொள்முதல் செய்யாது அரசாங்கம் விலை தீர்மானிக்காது நீங்கள் நேரடியாக கம்பெனியோட பேசிங்க என்று சொல்வதன் மூலமாக விவசாயிகளை கை கழுவி நடுத்தருவில் நிறுத்தி தான் இந்த சட்டம் பயன்படுகிறது என்னுடைய ஒரே கேள்வி அவர் இப்போ திரு சுந்தரராமன் அவர்கள்ட்ட ஒரே கேள்வி குறைந்த இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு குறைந்தபட்ச விலையை மத்திய அரசு அறிவிக்குமா அறிவிக்காதா அந்த மாதிரியான எந்த சரத்தும் அந்த சட்டத்தில் கிடையாது இப்போ அது குறைந்தபட்ச விலை அறிவிக்கப்படுகிற போதே அது வந்து வியாபாரிகளால் வழங்கப்படலை அரசு கொள்முதல் மட்டும்தான் கிடைக்கிது குறைந்தபட்ச விலையை கூட அரசாங்கம் அறிவிக்காது என்று சொன்னால் விவசாயிக்கு லாபகரமான விலையை வியாபாரிகளும் கார்பரேட் நிறுவனங்களும் வழங்கும் என்பது அது வந்து கனவு கற்பனையாக தான் இருக்குமே தவிர எந்த கார்பரேட் நிறுவனமும் விவசாயி பாவம் பாதிக்கப்படக்கூடாது அவருக்கு லாபம் கிடைக்கணும்னு விலையை தீர்மானிப்பாங்க

நான் வியாபாரியை தான் நம்பி இருக்கணும் என்கிற ஒரு நிலைமையை இந்த சட்டம் ஏற்படுத்துது அப்படின்னா எந்த வியாபாரி எனக்கு லாபம் கிடைக்கின்றதுக்காக விலையை கூடி தீர்மானிப்பாரு கண்டிப்பா எம்எஸ்பி அரசாங்கம் ஆதரவு கொடுக்கும் சொல்லும் தொடர்ந்து நடக்கும் பாராளுமன்றம் தொடர்ந்து நடக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸும் அரசாங்கம் நிச்சயமாக நிர்ணயிக்கும் நான் சொல்கிறேன் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்காக எந்த சட்டத்தையும் நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றவில்லை அண்ணா பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் பேசிய எல்லா உறுப்பினர்களையும் இந்த கேள்வியை எழுப்பினாங்க பிரதமர் அவையில தான் இருந்தார் பதிலே சொல்ல பதில் சொல்ல வேண்டியவர் பதில் சொல்ல நீங்க யூகத்துல சொல்றீங்க பதில் சொல் இல்லை பாராளுமன்றத்தில் விவாதத்தில் சட்டம் நிறைவேறிச்சு சார் சட்ட விவாதத்துக்கு பதிலளிக்கிற போது அமைச்சர் அறிவிக்கல பிரதமர் பதில் சொல்லல இப்போ நீங்க வரும் அப்படின்றீங்க ஒவ்வொரு முறையும் வந்து உற்பத்தி செய்த பொருட்களுக்கு விலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒண்ணு சில நேரங்கள்ல வந்து பார்த்தா சந்தையில தட்டுப்பாடு ஏற்படுகிறது அப்ப வந்து ஒரு டிமாண்ட் தேவை தேவை அதிகமா இருக்கும் பொழுது பதுக்கல்கள் இருக்கு அதனால விலையும் ஒரு பக்கம் உயர்த்துகிறார்கள் அந்த நேரத்தில் பதுக்கல்களையும் வந்து அதிகமாக நடக்குது அந்த பதுக்கல்களை தடுக்கிறதுக்கும் இடைத்தரகர்கள் வந்து விலையை இந்த மாதிரி அதிகரிக்கிறதுக்கும் இல்லாமல் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களில் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வருவதன் பின்னணியில் வந்து அரசே அதை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு ஷரத்து இருக்கிறதா சொல்லப்படுது இனி அந்த பதுக்கல்களே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன பதுக்கலை யார் பண்ணுறா ஏற்கனவே வெங்காயம் இரநூத்தம்பது ரூபாய்க்கெலாம் திச்சு கிலோ அப்போ பதுக்கலை யார் பண்ணது அரசாங்கம் பண்ணிச்சா விவசாயிகள் பண்ணாங்களா தனியார் முதலாளிகள் பண்ணாங்களா எப்போதுமே பதுக்கலை பண்ணுறது பெரும் வர்த்தகர்கள் முதலாளிகள் தான் பதுக்கல் பண்ணிருக்காங்க அரசாங்கம் பதுக்கி வைக்கிறது இல்லை விவசாயிகள் பதுக்கி வைக்கிறது இல்லை பதுக்கி வைக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள்ட்டையே இப்போ சுதந்திரமாக நீங்கள் எவ்வளோ வேண்டனாலும் வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு திறந்து விடுவதன் மூலமாக எப்படி பதுக்களை ஒழிக்க முடியும் மேலும் பதுக்கலை தீவிரப்படுத்துவதற்கும் மேலும் தட்டுப்பாட்டை உருவாக்குவதற்கும் தான் இந்த அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டத்தில் வ வழிவகை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர பதுக்களை குறைப்பதற்கோ பொருட்கள் தாளா தாராளமாக மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏதாவது ஒரு வழிவகை இருக்கான்னு சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது இது வந்து எத இது வந்து என்ன விலையை ஏற்படுத்த போதுன்னா பதுக்கலை ஏற்படுத்தி விலையை உயர்த்தி அது அபரிவிதமான விலைக்கு விற்கப்படுகிற போது சாதாரண மக்களால் வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு நிலமை என்பது ஏற்படும் இரநூத்தம்பது ரூபா வெங்காயம் விற்ற போது எத்தனை பேர் வெங்காயம் வாங்கணும் இந்தியாவில் பெரும்பகுதி மக்கள் வெங்காயம் பயன்படுத்துகிறதே நிறுத்திட்டாங்க நாளைக்கு உணவு தானியங்கள் கோதுமைக்கு அரிசிக்கு ஒரு கிலோ அரிசி வந்து ஐநூறுரூவான்னு விற்றா பசிக்கு மாற்று உணவு தான் ஐநூறுரூவா கிலோ விற்றாலும் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி என்ன கொ கொள்ளை இலாபம் மடிப்பதற்கெல்லாம் அது பயன்படும் தவிர மக்களுக்கு எப்படி தாராளமாக இது வந்து பொருள் கிடைக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அதில் எதுவுமே கிடையாது அதுக்கான விளக்கத்தை சொல்ல சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் காலம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதை ஒட்டி மத்திய அமைச்சரவையில் நீண்ட காலமாக இருந்த சிறுவன்மணி அகாலிதளத்தினுடைய முக்கிய அமைச்சர் திருமதி கவுர் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அவங்க வெளியே வந்து நாட்டு மக்களுக்கு சொன்னதில் இந்த சட்டத்துடைய பாதிப்புகள் சம்பந்தமாக அல்லது இந்த சட்டம் சம்பந்தமாக விவசாய பிரதிநிதிகளை அழைத்து பேசுங்கள் என்று நான் அமைச்சரவையில் சொன்னேன் அந்த குறைந்தபட்ச கோரிக்கையை கூட அமைச்சரவை ஏற்காதனால தான் நான் வந்து ராஜினாமா பண்ணேன்னு சொன்னாங்க சட்ட சட்டத்துக்குள்ளேயே நான் போகல குறைந்தபட்ச ஒரு ஜனநாயக பூர்வமான உரிமை ஒரு கூட்டணி கட்சி அதனுடைய மத்திய அமைச்சர் அமைச்சரவையினுடைய ஒரு அங்கம் விவசாய பிரதிகளை அழைத்து பேசுங்க எங்கள் கார்பரேட்டுக்கு ஒரு திட்டம் வருதுன்னா கார்பரேட் முதலாளிகளை அழைத்து பேசுகிறீங்க முதலாளிகளுக்கு ஒரு திட்டம்னா முதலாளிகள் சங்கத்தை அழைச்சி பேசுகிறீங்க விவசாயிகள் சம்மந்தமாக ஒரு சட்டம் கொண்டு வரும்போது விவசாய பிரதிநிதிகளை அழைச்சி பேசுறது என்ன கஷ்டம் அதான் விவசாயம் இதுனால் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சவங்க தான் எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரமாக மத்திய அமைச்சர் பூரா அல்லது ஆளுங்கட்சி பூரா குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு பேச மாட்டிங்களா இது வந்து என்னுடைய கோரிக்கை இல்லை அந்த அமைச்சருடைய கோரிக்கை ஸோ அதை கூட அவங்க இது பண்ணல ஒரு விஷயம் ரெண்டாவது கொரோனா ஊரடங்கு காலத்தில் இயல்பான முறையில் பாராளுமன்றத்தை நடத்த முடியல விவாதத்துக்கு போதுமான நேரம் ஒதுக்க முடியல எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் என்ன கேட்குறாங்க பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு இதை அனுப்புங்க அதில் கொஞ்சம் விவாதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க குறைஞ்சபட்ச கோரிக்கை அது பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு கூட அனுப்பாமல் அவசர அவசரமாக இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன ஸோ எந்த அதாவது நாங்கள் நினச்சது தான் செய்வோம் நீங்கள் கே சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டோம் எதிர்கட்சி சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஆளுங்கட்சியில் இருக்கிற வேறு சில பிரதிநிதிகள் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் பிரதமர் என்ன நினைக்கிறாரனால அது ஆளுங்கட்சி பிரதானமான பிஜேபி கட்சி என்ன நினைக்கிறதோ அதுதான் தான் நாங்கள் செய்வோம் என்று அடம்பிடித்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுக்கிறாங்க இது இப்போ நிறைவேற்ற வேண்டிய அவசியமாக கொரோனாவை பற்றி விவாதிப்பதற்கு வாய்ப்பில்லை ஊரடங்கினால வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பூரா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த சட்டத்தை நிறைவேற்றணுமா இது ரெண்டாவது முக்கியமான அம்சம் மூணாவது இந்த சட்டத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு அனையமாக அனைத்து எதிர்கட்சிகளும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பாராளுமன்றம் ஒரே ஒருத்தர் அதிமுக சார்ந்த ரவீந்திரநாத் மட்டும்தான் ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அதிமுகவை முதலமைச்சர் வந்து நானும் ஒரு விவசாயி என்பதை தவறாமல் இருக்காரு விவசாயி வேடம் பொருந்துதோ இல்லையோ அந்த நடிப்பை அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இந்த ஒரு ஓட்டுனால தான் அந்த சட்டம் அங்கே நிறைவேறுதோ இல்லையான்ற என்ற பிரச்சனை என்பது கிடையாது எல்லா எதிர்கட்சிகளையும் எதிர்க்கிறது இவ்வளவு பாதகமான அம்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக எதற்காக இந்த சட்டத்தை த அந்த பாராளுமன்றத்தில் ஆதரிக்கணும் இவர் விவசாயின்னு சொல்கிறதுல எதாவது அர்த்தம் இருக்க முடியுமா இந்த சட்டத்தினுடைய தன்மையை புரிந்து தான் இவர்கள் வந்து ஆதரவை தெரிவிக்கிறாங்களா விவசாயிகளுக்கு கொடுமை என்னென்னா கடந்த பதினாறாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதாவது டெல்லி பாராளுமன்றத்திலே பதினேழாம் தேதி தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது ஆனால் பதினாறாம் தேதியே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேளாண் விளைபொருள் ஒழுங்குமுறை விற்பனை திருத்தச் சட்டம் என்கிற ஒரு சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு துரதிசுவாசமாக அது எந்த எதிர்கட்சிகளையுமே அது ப பல பத்து இருபது சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதில்லை இதை யாரும் கவனிக்கலை அதாவது மத்திய அரசாங்கமே இந்த வே வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை சட்டத்தை வந்து பதினேழாம் தேதி தான் நிறைவேற்றுறாங்க சந்தைகளை கலைக்கிறது சம்மந்தமாக இவங்க அதுக்கு முதலாளே சட்டத்தை நிறைவேற்றுறாங்க இது வந்து விவசாயிகளுக்கு லாபமானதா ஆகவே ஒரு விவசாயின்னு சொல்கிறதுனாலே விவசாயி சாதகமாக பண்ணுவார்ன்றதெல்லாம் கிடையாது மூணாவது இப்போ நீங்கள் கேட்ட இதை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க கூட இவர் சார் கூட சொன்னார் இந்த விவசாயிகளுடைய நண்பர் பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுடைய நண்பர் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் வாக்குறுதி நாங்கள் வந்தால் சுவாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்றுவோம் விவசாயிகள் தற்கொலை என்ற பேச்சுக்கே இருக்காது அனைவருக்கும் கடன் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் நாலு சதவீத வட்டியில் கிடைக்கும் இதெல்லாம் அவங்க கொடுத்த வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில் இருக்குது அதில் எல்லாம் விவாதத்துக்கு போக வேண்டிய விஷயம் இல்லை அந்த அஞ்சு வருஷம் எதையுமே செய்யலை மாறாக குறைந்தபட்ச இந்த சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி வேளாண் விளைபொருள்களுக்கு என்கிற சாமிநாதன் குவிஷன் பரிந்துரை சம்பந்தமாக நிறைவேற்ற வேண்டும் என்று டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போடப்பட்ட போது தேர்தலுக்காக நாங்கள் ஆயிரத்தி எட்டு சொல்லுவோம் இதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்று பிஜேபியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் பகிரங்கமாக பத்திரிகை கேட்டார் இந்த குறைந்தபட்ச அதாவது அவங்க அமைச்ச கமிஷனை அந்த கமிஷனை ஒரு நல்ல பரிந்துரையை கொடுக்குது அதை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றுவது அவர்கள் தயாராக இல்லை ஆனால் வியாபாரிகள் ஆனால் வியாபாரிகள் லாபகரமான விலை தருவார்கள் என்று இவர்கள் சொல்வதை எப்படி நம்புறது என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் சார் எம்எஸ்பி பற்றி எதுவுமே அதில் சொல்லலை நீங்கள் சொன்ன மாதிரியே தொடரும் தொடராதுன்னு சொல்லலை சார் எம்எஸ்பி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கா பாராளுமன்றத்தில் எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் கேட்ட கேள்வியா தான் பதில் சொல்ல வேண்டிய பிரதமர் சொல்லல வேளாண்மை துறை அமைச்சர் நான் கேக்குறது சார் ஏற்கனவே ஒன்னு இருக்கிற போது என்னுடைய கேள்வி கேட்டீங்க புதிய சட்டம் கொண்டு வரீங்க எங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த சந்தேகம் வருது நீங்க அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாதனால தான் இந்த சந்தேகமே வருது தொடர்ந்து சொல்லாதனால தான் சந்தேகமே வருது ஏன்னா அதை பத்தி பேசவே இல்லை ரெண்டாவது நீங்க என்ன சொன்னீங்க விலை நிர்ணய கமிஷன் வந்து தகவல் சொல்லும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது என்ன அந்த காலத்துல பெரிய பிரச்சனையா எதுக்கு அப்படின்னா எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த புது ரூட்ல சார் அப்செக்டிவ் கொடுங்க சார் நடைமுறையில என்ன அப்செக்டிவ் கொடுங்க நீங்களே சொன்னீங்க விலை நிர்ணய கமிஷன் வந்து என்னென்ன பொருளுக்கு என்னென்ன விலை என்கிற தகவலை எங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்க தகவல் கிடைக்கிறது அவங்க மூலமா தான் கிடைக்கணுமா எங்களுக்கு இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தில் தகவல் தான் சொல்லுவாங்க அந்த விலை கிடைப்பதற்கான உத்தரவாதம் அரசு இருந்து என்ன அதில் மேனிட்டரிங் ஏற்பாடு இருக்கு அரசு அதை உத்தரவாதப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்கு சார் நான் உள்ளூர் வாட்டி சொல்லிடுறேன் அது That, அதாவது MSP சிஸ்டம் ஃபாலோ ஆகுது இது மாதிரியான பையர்ஸ்க்கு डायरेक्टली நீங்க திரும்ப திரும்ப குறைந்தபட்ச ஆதார விலை ஃபாலோ ஆகுதுன்னு சொல்றீங்க அதாவது தொடரும்னு சொல்றீங்க அப்படி ஒரு வார்த்தை சட்டத்தில் இல்லைங்கறத தான் திரும்ப திரும்ப சண்முகம் சொல்றார் டீஸ் அப்படினா என்ன மேம்கம் சாய்

அதை பற்றி அதில் ஏதாவது இருக்கா நேரடியாக வந்து வியாபாரிகள் வாங்கிக்கலான்னு சொன்னால் அரசு கொள்முதல் இருக்காதுன்னா பிடிஎஸ் சிஸ்டம் எப்படி தொடரும் பிடிஎஸ் இல்லைனா சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பொருள் எப்படி கிடைக்கும் உணவு தானியங்கள் எப்படி கிடைக்கும் புதிய மூன்று சட்டங்களில் அத்தியாவசிய பொருட்களை இப்போ கொடுத்து இப்போ தமிழ்நாட்டிலலாம் பிரத்யேகமாக அரிசி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி அரிசி கோதுமைக்கு என்று தனியாக அரசு கொள்முதல் செய்து இல்லையா அது தொடர்ந்து செய்யப்படும்னு இருக்குதா இல்லையா இல்லை ஏற்கனவே எஃப்சிஐ கொள்முதல் இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் கொள்முதல் பண்ணி எஃப்சிஐக்கு தராங்க மத்திய அரசு கொள்முதல் என்பது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அந்த மாநில அரசாங்கம் கொள்முதல் பண்ணி அவங்க மொத்தமாக கொடுத்து ஏற்கனவே இருக்கிற ஏற்பாடு இப்போ கொள்முதல் கொள்முதல் தொடர் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் அந்த சட்டத்தில் இல்லை இதனால் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது ஏழை எளிய மக்கள் தான் அதனால தான் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து இந்த சட்டம் வந்து விவசாயிகளுக்கு விரோதமானது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் உட்பட பல கோடி பெரும்பான்மை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் ஆகவே தான் இதற்கு எதிராக செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இந்திய நாடு முழுவதும் போராட்டத்துக்கான தயாரிப்பில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஹரியானா பஞ்சாப் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பந்த் போராட்டத்துக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் சாலை மறியல் போராட்டத்துக்கான தயாரிப்பிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இப்போயும் நான் வந்து அதிமுகவை கேட்டுக்க விரும்புகிறது இன்றைக்கி ராஜ்யசபையில் இந்த சட்டம் வருகிற போது குறைஞ்சபட்சம் அந்த மேல் சபையிலாவது அதிமுக இந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விவசாயிகளுக்கு இந்திய விவசாயிகள் இழைக்கப்பட்ட துரோகத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய அன்பான வேண்டுகோளை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் நிற்க விரும்புகிறேன்